சிற்றம்பலம் வேளமுகத்தனை வேலனை பெற்றவள் ஆளி முகுந்தனின் அன்புச்சகோதரி ஊளி முதல்வனு கோர் பங்கிருந்தவள் வாலி சிவஜக்தி மலர்பதம் வாழ்கவே தவனறி காட்டிடும் தற்பரன் பவவினை நீக்கிடும் தயாபரன் நவமணி நாயகி நல்கிய புத்திரன் சிவகுருநாதர் சேவடி போற்றுவாம் எல்லாம் வல்ல முழுமுதற் பரம்பொருளாக இருக்கின்ற விநாயகப் பெருமானுடைய பாதார விந்தங்களை முதற்கண் தலைமை சூட்டி பணிந்து அடியனுடைய குலதெய்வம் குருநாத சுவாமிகளுடையதும் இங்கே சமாதியிலே இருந்து அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ குருநாத நாகப்ப சுவாமிகளுடையதும் அடியனுடைய குரு ஆத்மீக குரு அருக்க விநாசித்தம்பி தம்பிப்புலவரை அவர்களுடையதும் பாதம் பணிந்து குருவருளையும் திருவருளையும் நிறைவாக வேண்டிக் கொண்டு கேப்பிட்டல் தரிசனம் டிவி நேர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை பக்திபூர்வமாக தெரிவித்து சுப்பிரமணிய பராக்கிரமம் என்ற தெய்வீக வரலாற்றை தொடர்ந்து கூறுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் அன்பர்களே கூர்மபங்க மூர்த்தத்தினுடைய சிறப்புகளை கூறினோம் அந்த இடத்திலே இன்னொரு விஷேடத்தை நாங்கள் குறிப்பிடுதல் வேண்டும் அது என்ன இந்த அமிர்தம் பகிர்ந்து உண்ணப்பட்ட விஷயத்தை சொல்ல வேண்டும் இப்போது கூர்மபங்கம் நடந்துவிட்டது ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி தன்னுடைய அவதார நோக்கத்தை நிறைவு செய்து வெளிப்பட்டு விட்டார் இப்போது இந்த மூவா பெருமருந்தாகிய அமிர்தத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் ஆனால் இந்த இடத்திலே நாராயண பெருமான் சற்று யோசிக்கின்றார் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பாற்கடலை கடைந்தார்கள் ஆனாலும் அசுரர்களுக்கு இந்த அமிர்தம் கொடுத்துவிட்டால் அவர்கள் சாவாத நிலையை பெற்றுவிடுவார்கள் அப்படி சாவாத நிலையை பெற்றுவிட்டால் உலகத்திலே அசுரர்களால் பல துன்பங்கள் நடைபெறும் என்று கருதி தேவர்களுக்கு மட்டும் இந்த அமிர்தத்தை கொடுப்பதற்கு நாராயணர் திட்டமிட்டார் ஆனால் அசுரர்களை அசுரக்குணமுடையவர்கள் அவர்கள் பிழையானவர்கள் என்பதை அவர்கள் பக்கமாக செய்து இந்த திருவிளையாடலை புரிவதற்கு நாராயணன் நினைத்தார் ஏனென்றால் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பாற்கடலை கடைந்தார்கள் அப்போ அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் ஆனால் அவர்களுடைய புலன் பிழைத்தால் சாவாமுவா பெருமருந்து கிடையாது என்பதை உலகத்துக்கு காட்டுவதற்கு நாராயணர் திருவிளையாட செய்தார் திடீரென்று அங்கே அழகான மோகினி வடிவத்தை எடுத்துக்கொண்டார் மோகினி என்றால் பார்ப்பவர்களை கன நேரத்திலே மயக்கி அவர்கள் பின்னாலே கொண்டு போகின்ற ஒரு நிலை உலகத்திலும் எத்தனையோ மோகினிகளுக்கு பின்னால் எவ்வளவோ பேர் போய் அழிந்த வரலாறுகள் உண்டு வாழ்ந்த வரலாறும் உண்டு ரெண்டும் இருக்கிறது மோகினி என்றால் அப்படிப்பட்ட அழகுடைய ஒரு தேவதை வடிவம் நாராயணர் சிவபெருமானுடைய ஆண் சக்தி இதை அத்தனை நூல்களும் சொல்லுகிறது அப்படி ஆண் சக்தியாக இருக்கிற நாராயணர் இங்கே பெண் வடிவத்திலே மோகினி வடிவம் எடுத்துக்கொண்டார் தேவர்கள் அசுரர்கள் எல்லோரும் அமிர்தம் உண்பதற்காக வரிசையாக இருந்தவர்கள் நாராயணர் சொல்வதை கேட்பார்கள் என்ற நாராயண தானே அங்கே பெரும் உதவி செய்தவர் ஆனால் இந்த மோகினியை கண்டுவிட்டு அவர்கள் அந்த அமிர்தத்தை மறந்து ஓடி வந்து மோகினியை எனக்குத்தான் மோகினி எனக்குத்தான் மோகினி என்று தேவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டை போடத் தொடங்கினார்கள் தான் பாருங்கள் ஆசை வயப்பட்டால் எங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போய்விடும் இதை சிந்திக்க வேண்டும் ஷாவாமுவா பெருமருந்துன்றது எவ்வளவோ பெரிய ஒரு விஷயம் அதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டார்கள் ஆனால் ஒரு கண நேரத்திலே அதையெல்லாம் மறந்து இந்த மோகினி வடிவத்திலே அவர்கள் அழிந்தார்கள் சந்திரனும் கெட்டது பெண்ணாலே இந்திரன் கெட்டது பெண்ணாலே ராவணன் கெட்டது பெண்ணாலே தபம் தானம் தியானம் எல்லாம் போகும் என்று சொன்னது சரி ஆகவே அவர்கள் அமிர்தம் முன்பதை மறந்து மோகினி எனக்குத்தான் உனக்குத்தான் என்று மோகினிக்கு பின்னாலே அடிபடத் தொடங்கினார்கள் அப்போது மோகினி சிரித்து சிரித்து உனக்குத்தான் உனக்குத்தான் என்று சொல்லி அவர்களை ஏமாற்றிவிட்டு தன் கையிலே இருந்த அமிர்த இருந்து அமிர்தத்தை ஒவ்வொரு தேவர்களுக்கும் வாயிலே சொட்டுச் சொட்டாக போட்டுக்கொண்டு போனார் ஆனால் ஒரு நிலை இந்த அசுரர்களுக்குள்ளே ஒருவன் இருந்தான் அவனுக்கு மோகினி மேலே விருப்பம் பெறவில்லை அவனுக்கு நாராயணனுடைய மோகினி விளையாட்டு விளங்கிவிட்டது ஆகவே மோகினியை அவன் பார்க்காமல் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவிலே போய் தேவர்களைப் போல வேஷத்தை மாற்றிக்கொண்டு அவன் இருந்து விட்டான் இப்போ நாராயணர் எல்லோருக்கும் அமிர்தத்தை போட்டுக்கொண்டு வருகிற போது சூரியனும் சந்திரனும் கண்ணை காட்டினார்கள் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறாள் தேவர் அல்ல அசுரன் என்பதை அவர்கள் குழுக்குறியாக காட்டினார்கள் மோகினி அதை உணர்ந்து கொண்டு அது வாயுக்குள்ளே அமிர்தம் போடுகிற போதுதான் மோகினிக்கு இந்த சைகை விளங்கியது ஆனால் வாயிலே அமிர்தம் விழுந்து விட்டது விழுந்த அமிர்தம் தொண்டைக்குள்ளாலே போகிறதுக்கிடையிலே தடுக்க வேண்டும் என்று கருதிவிட்டு கையிலே இருந்த அகப்பையால் ஓங்கி அடித்தார் மோகினி அடித்த அடியிலே அந்த அசுரனுடைய கழுத்து துண்டுபட்டது அவனுடைய உடலிலே இருந்த பாம்பும் துண்டுபட்டது பாம்பும் உடல் வேறு தலைவராகியது கழுத்து வேறு உடல் வேறாக அவன் விழுந்தான் ஆனாலும் அவனுக்கு இறப்பு வரவில்லை ஏன் அவன் சாவாமுவா பெருமிருந்தாயிய அமிர்தம் அவனது வாயிலே விழுந்து விட்டதால் அவனுக்கு இறப்பு இல்லை அவன் உடனே என்ன நடந்தது எல்லோரும் காணக்கூடியதாக அங்கே பாம்பு தலையுடன் பாம்பு தலையோடு அந்த தேவ உடம்பு பொருந்தியது தேவ உடம்போடு தலையோடு பாம்பு உடம்பு பொருந்தியது ஒருவர்தான் அங்கே வெட்டப்பட்டார் இப்போது ரெண்டு பேராக எழுந்தார்கள் அவர்களுக்கு இறப்பு வரவில்லை இறப்பு வராத நிலையிலே அவர்கள் நீண்டகாலம் சிவனை குறித்து தவம் செய்தார்கள் தாங்கள் ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும் என்று கருதி அப்படி அவர்கள் செய்த தவத்தால் அவர்களுக்கு சிவபெருமான் ராகு கேது என்ற பதத்தை கொடுத்தார் நவக்கிரகங்களிலே ராகு கேது என்ற முக்கியமான கிரக பதங்களை கொடுத்தார் நாங்கள் வடிவாக ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு விளங்க வேண்டும் எமது ஜாதகத்திலே வியாழன் உயிர் ராகு உடல் என்று சொல்வார்கள் ஒருவருக்கு வியாழனும் பிழைத்து ராகுவும் பிழைத்தால் அவருடைய மரணத்தின் பின் உயிரும் இல்லை உடம்பை கூட எடுக்க முடியாது சில பேருக்கு உடல் கூட எடுக்க முடியாது போனால்னா அவர்களுக்கு ராகு பிழையாக இருக்கும் ஆகவே ஒருவருக்கு உடம்பு ராகு உயிர் வியாழ பகவான் கேது இப்போ ரெண்டும் பாம்பு கிரகம் அப்போ இதுக்கு எந்த நாள் இப்போ பாருங்கோ ஞாயிறு திங்கள் செவ்வ புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டுடனே ஏழு கிரகம் ரெண்டு கிரகத்துக்கு நாள் இல்லை சனிக்கிழமையோடு தான் சனிக்கிழமை நாள் சேர்ந்து ராகவும் கேதுவும் வருகிறது அதனால தான் சொல்லுவார்கள் இந்த சனி கிரகத்தோடு ராகுவும் கேதுவும் ஆட்சி பெற்றால் அவ்வளவுதான் அவற்றை வாழ்க்கை அவ்வளவுதான் ரொம்ப கஷ்டம் இந்த கிரகங்கள் பாம்பு கிரகம் அப்போ ஒரு நிலையிலே நிற்காமல் ஒவ்வொருடைய மனதை குழப்பிவிட்டு பல சச்சரவுகளையும் சோழிகளையும் கொடுக்கும் ரெண்டரை வருஷம் சனீஸ்வரன் இருக்கிற போது இவர்களும் சேர்ந்து விட்டால் அவ்வளவுதான் ஆகவே இந்த ராகு கேது அப்படிப்பட்ட சக்தி படைத்தவை அதை நீங்கள் அவதானிக்கலாம் அது இந்த பாற்கடல் கடைந்த வரலாற்றோடு வருவதால் அதை இந்த இடத்திலே கூறியிருந்தோம் ஆகவே இந்த ராகு கேது இவர் ரெண்டு பேருடைய இந்த பாம்பு கிரகங்களாக இவர்களுடைய தோஷங்களில் இருந்து தப்புவதற்காக அநேகமாக இந்த நாராயண பெருமானை வணங்குவது உண்டு அதே போல் சிவனை வணங்குவது உண்டு பாம்போடு இருக்கின்ற சுவாமிகள் ஆகவே அந்த வகையிலே இந்த வரலாற்றை நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்று கூறி இன்றைய ஒரே ரங்கை உளவிலே நிறைவு செய்து கொள்ளுகிறோம் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாயுராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய்